நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் பகுதியில் அமைந்துள்ள விகாசா ஸ்ரீ ஸ்ரீ அகாடமி பள்ளி நிறுவனம் நடத்திய புற்றுநோய்க்கான விழிப்புணர்வு மினி மாரத்தான் போட்டி நடைபெற்றது. இதனை அம்பாசமுத்திரம் சட்டமன்ற உறுப்பினர் இசகி சுப்பையா தொடங்கி வைத்தார். மேலும் இதில் 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் கலந்து கொண்டனர். பாபநாசம் திருவள்ளூர் கல்லூரியிலிருந்து தொடங்கிய போட்டியானது விக்ரமசிங்கபுரம் அகஸ்தியர்பட்டி வழியாக அம்பாசமுத்திரம் பகுதியில் உள்ள விசாகா ஸ்ரீ ஸ்ரீ அகாடமி பள்ளியில் நிறைவடைந்தது. இதில் மாணவ மாணவிகள் சுமார் 1000க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர். இந்த போட்டியில் அருள் பிராங்க்லின் முதல் பரிசையும், சந்தோஷ் என்ற மாணவன் இரண்டாம் பரிசையும், நைனார் என்ற மாணவன் மூன்றாம் பரிசையும் தட்டிச் சென்றனர். திருவற்றியூர் மண்டலம் 5வது வார்ட் கேவிகே குப்பம் படவேட்டம்மன் கோயில் வளாகத்தில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. இதில் திருவற்றியூர் எம்எல்ஏ கே பி சங்கர், 5வது வார்டு கவுன்சிலர் சொக்கலிங்கம், திமுக அயலக அணி மாவட்ட செயலர் எஸ் டி சங்கர் மற்றும் பல்துறை அதிகாரிகள், ஊர் நிர்வாகிகள், பிரதிநிதிகள் பங்கேற்று தங்களது தேவைகள் குறித்து விவாதித்தனர். அதன்படி பலகை தொட்டி குப்பம் அருகே விபத்து குறைக்கும் வகையில் சிக்னல் அமைக்க வேண்டும், சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட வேண்டும், அணுகுசாலையில் தெருவிளக்குகளை அமைக்க வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது. தஞ்சை நகர போக்குவரத்து போலீசார் இருசக்கர வாகனத்தில் செல்பவர்கள் கட்டாயம் ஹெல்மெட் அணிய வேண்டும் என்பதை வலியுறுத்தி ஜோதி அறக்கட்டளையுடன் இணைந்து நூதன முறையில் விழிப்புணர்வு பிரச்சாரத்தை மேற்கொண்டனர். ஐஸ்கிரீம் குழுமை ஹெல்மெட் கடமை என்ற தலைப்பில் தஞ்சை அண்ணாசிலை பகுதியில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் தஞ்சை நகர போக்குவரத்து இன்ஸ்பெக்டர் எம் ஜி ரவிச்சந்திரன் தலைமையிலான போலீசார் அவ்வழியே ஹெல்மெட் அணிந்து இருசக்கர வாகனத்தில் வந்த 50 இருசக்கர வாகன ஓட்டிகளை தடுத்து நிறுத்தி அவர்களுக்கு குளிரூட்டப்பட்ட ஐஸ்கிரீம் வழங்கினார்கள். மேலும் தொடர்ந்து எல்லா நாட்களிலும் ஹெல்மெட் அணிந்தே இருசக்கர வாகனம் இயக்க வேண்டும் என்றும் வாகன ஓட்டிகளிடம் போக்குவரத்து ஆய்வாளர் திரு ரவிசங்கர் கேட்டுக் கொண்டார். இதற்கான ஏற்பாடுகளை ஜோதி அறக்கட்டளை செயலாளர் பிரபு ராஜ்குமார் மேற்பார்வையில் மேலாளர் ஞானசுந்தரி, தன்னார்வலர்கள் ஆர்த்தி உள்ளிட்டோர் செய்திருந்தனர். நீலகிரி மாவட்டத்தில் உள்ள சுற்றுலா தலங்களை காண அண்டை மாநிலங்களான கேரளா, கர்நாடகா மற்றும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் நாள்தோறும் 1000க்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருகை புரிகின்றனர். இந்நிலையில் வார விடுமுறை நாளான இன்று உதகையில் உள்ள சுற்றுலா தலங்களில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. குறிப்பாக உதகையில் உள்ள முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றான படகு இல்லத்தில் கேரளா, கர்நாடகா, ஆந்திரா உள்ளிட்ட சமவெளி பிரதேசங்களிலிருந்து சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. பாதகம் செய்பவனை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.